ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் இன்ஃபோ. நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். அந்த பின்னாடி டான்ஸ் ஆடிட்டுருக்காரு பார்த்திங்களா, அவங்க சொந்தக்கார எல்லாரும் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக கரடிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ரொம்பவே வந்து ஒரு கொடூரமான விலங்கு, மனிதர்களை வந்து எளிதாக தாக்கக்கூடியது, மனிதர்களை விட ரொம்ப பிரம்மாண்டமாக வளரக்கூடியது. என்ன தான் மனிதர்களை வந்து நல்ல விதமாக அதை ட்ரெயின் பண்ணி பார்த்துக்கிட்டா கூட எப்போ வந்து கரடிகள் வந்து மனிதர்களை தாக்கும் அப்படின்றத வந்து சொல்லவே முடியாது. அதிலும் ஒரு குறிப்பிட்ட 5 வகை கரடிகள் வந்து ரொம்ப கொடூரமாக மனிதர்களை தாக்கக்கூடியதாக இருக்குது. அப்படிப்பட்ட 5 கரடிகளை பற்றி தான் நீ பார்க்க போகிறோம். உன் வாழ்க்கை அவ்வளோதான் இந்த உலகம் உங்ககிட்ட சொல்லும் போது, உன் வாழ்க்கை உன் கையில தான் உங்க அறிவு சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? உன் அளவுக்கு நீ ஆசைப்படுன்னு இந்த சமுதாயம் உங்களை அமுக்கும் போது தன்னம்பிக்கையோட போராடுன்னு உங்க மனசாட்சி சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? இன்னைக்கு நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது கிறிஸ்லி கரடிகள். இது வந்து மேற்கு வட அமெரிக்க பகுதிகளில் வந்து அதிகமாக காணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன் காணப்பட்டதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்கள் வந்து இந்த வகை கரடிகளை வந்து அதிகமாக வந்து வேட்டையாடிட்டாங்க. அதுக்கும் காரணம் இருக்குது, அது லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த வகை கரடிகள் வந்து பார்க்குறதுக்கு ஒரு சாதுவாக அப்படி அப்பாவி மாதிரி இருக்க இந்த வகை கரடி தான் வந்து கொடூரமான கரடிகளில் முதல் இடத்த வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வகை கரடியில் வந்து மனிதர்களை வந்து நேரடியாக தாக்கும். அதே மாதிரி ரொம்ப வேகமாக ஓடக்கூடியது, 6.5 அடி நீளமும் 600 பவுண்டு எடையும் கொண்டது. ஒரே அடியில் வந்து மனிதர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இந்த வகை கரடிகள் வந்து நம்மளோட சதைகள்லாம் வந்து அசால்ட்டாக கிழிச்சு எடுத்துரும். அந்தளவுக்கு கூர்மையான பற்களை வந்து கொண்டு இருக்கும். 1967 பார்த்திங்கன்னா, இந்த வகை கரடிகள் தாக்கி 2 இளம் பெண்கள் வந்து பனிப்பாறை பூங்கா அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2011 ஒரு மாதம் இடைவெளியில் வந்து 2 நபர்களை வந்து இந்த கரடிகள் வந்து தாக்கி அவங்கள வந்து இறந்துருக்காங்க. அதனால் வந்து ஆபத்தான கரடிகளாக கருதி இதை வந்து மனிதர்களை வந்து வேட்டையாடுறாங்க. அதனால தான் வட அமெரிக்க பகுதியில் வந்து இந்த கரடிகள் வந்து ரொம்ப அதிகமாக காணப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மனிதர்கள் வந்து வீட்டுக்களில் பூந்து தாக்குறது, சாப்பாடுக்காக வந்து மனிதர்களை வந்து தாக்குறது, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த கரடிகள் வந்து ஈடுபட்டதுனால அதிகாரிகளும் இந்த கரடிகளை வந்து வேட்டையாட வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அமெரிக்கா, கனடா இது மாதிரி நாடுகளில் வந்து இந்த வகை கரடிகள் வந்து அதிகமாக காணப்படுது. மேலும் இந்த வகை கரடிகள் வந்து ஒன்றோட ஒன்று பார்த்துக்கிறப்ப வந்து ரொம்ப கொடூரமாக வந்து சண்டையிட்டுக்கிறோம். தன்னோட வலிமையை நிரூபிக்கிறதுக்காக வந்து இந்த வகை கரடிகள் வந்து இந்த மாதிரி வந்து வேலையை வந்து பார்க்கும். அதுவும் இல்லாமல் இந்த வகை கரடிகள் வந்து தாக்கும்போது நம்ம மரத்தில் ஏறி தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வகை கரடிகள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மரையேறக்கூடியது. எல்லா வகை கரடிகளுமே வந்து மரையேறக்கூடியது தான். நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிற கரடிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, போலார் கரடிகள். இதை வந்து துருவ கரடிகள் அப்படின்னோடு சொல்லுவாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு பெரிய சைஸ் பனிப்பாறை மாதிரியே இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் வந்து 2வது இடத்த வந்து பிடிச்சிருக்கு. இந்த வகை கரடிகள் வந்து அடர்ந்த பனி நிறைந்த பகுதிகளில் வந்து எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. இந்த வகை கரடிகள் வந்து ஒரு பெரிய சைஸ் நிலவால் மாமிச உண்ணி அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வாழ்கிற பகுதியில் வந்து பனிகள் அடர்ந்திருக்கிறதுனால வந்து மாமிசம் தான் சாப்பிட்டாங்கன்னா வேறு வழி கிடையாது. இந்த வகை கரடிகள் 7-8 அடி வளரக்கூடியது. அதே மாதிரி 900 பவுண்ட்லேருந்து 1600 பவுண்ட் முடி வந்து எடை போடக்கூடியது. இந்த வகை கரடிகள் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களை பார்த்து எந்த ஒரு உயிரினத்தை பார்த்தோ அந்த வகை கரடி வந்து பயப்படாது, நேரடியாக வந்து மனிதர்களை வந்து தாக்கக்கூடியது. அதுதான் அந்த கரடியோட ஸ்பெஷல். எவ்வளோ அச்சுறுத்தினாலும் இந்த கரடி வந்து பயப்படவே பயப்படாது, மனிதர்களை வந்து நேரடியாக தாக்கும். பருவநிலை மாற்றம் இது மாதிரி காரணங்களால் வந்து உணவுக்காக வந்து மனிதர்கள் வாழ்கிற பகுதிகளுக்கு வந்து அடிக்கடி வந்து தாக்குதல் நடத்துறதா சொல்கிறாங்க. 1870 2014 முடிவு வந்து இந்த கரடினால் வந்து 73 பேர் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. அதில் 63 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, 20 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதனாலேயே அலாஸ்கா இது மாதிரி பகுதிகளில் பார்த்திங்கன்னா, இந்த கரடிகள் வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக ரோந்துக்கு பனி ஆட்களை வந்து அமைச்சு இந்த கரடிகளை வந்து விரட்டுறாங்க. வீட்டுக்குள்ளே வர்றது, ஊருக்குள்ளே வர்றது, இது மாதிரி விஷயங்களை வந்து தடுக்கிறாங்க. மேலும் இந்த கரடிகள் வந்து நீரில் வாழக்கூடிய நீர்நாய்களிலிருந்து பெரிய உயிரினங்கள் முடியும் வேட்டையாடி சாப்பிடுது. இந்த கரடிகள் வந்து ஒரு மிகச்சிறந்த நீச்சல் வீரர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ தூரம்னாலும் இந்த கரடிகள் வந்து ரொம்ப சாதுரியமாக வந்து நீந்தும். நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது கம்ஷட்கா பழுப்பு நிற கரடிகள். இந்த வகை கரடிகள் வந்து ரஷ்ய நாட்டில் வந்து அதிகமாக காணப்படுது. இந்த கம்ஷட்கா அப்படின்றது வந்து ஒரு தீபகற்பத்தோட பேர். இந்த வகை கரடியோட ஆயுட்காலமே 30 ஆண்டுகள் தான். இந்த வகை கரடிகள் வந்து 7.9 அடி நீளமும் 1320 பவுண்டு எடையும் கொண்டது. இந்த வகை கரடிகள் வந்து பெரும்பாலும் மனிதர்களை தாக்குறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதோட பிரதான உணவே மீன்கள் தான். மீன்களை வேட்டையாடி சாப்பிட்றதா இந்த வகை கரடிகளுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து மனிதர்களை வந்து அதிகமாக தாக்குறது கிடையாது. மனிதர்கள் மக்கள் தொகை பெருக்கம் காரணமாக வந்து இதோட வாழ்வு பகுதியில் வந்து ஊடுருவுறது, வீடு கட்டுறது, இது மாதிரி விஷயங்களை பண்ணும்போது தான் வந்து இந்த வகை கரடிகள் மனிதர்களை தாக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வகை கரடிகள் வந்து அதோட எல்லை பகுதியில் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பாதுகாக்குமா. அதே மாதிரி தனக்கு ஒரு ஆபத்து, தன் குட்டிகளுக்கு ஒரு ஆபத்து வரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா இந்த வகை கரடிகள் கொடூரமாக வந்து மனிதர்களை வந்து தாக்கும். அது முடியும் வந்து மனிதர்கள் வந்து தாக்காது, மனிதர்கள்ட்ட ஒதுங்கி இருக்கிறதான் இந்த வகை கரடிகள் வந்து விரும்புமா. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, 2005 ஒரு கோப்பைக்காக வந்து 500 கரடிகளை வந்து வேட்டையாடுறதுக்கு அந்த ஊர் கவர்மெண்ட்டே வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வகை கரடிகள் ஆபத்தானதாக கருதி
நம்ம நாலாவதாக பார்க்க போகிற கரடிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சன் பியர்ஸ், அதாவது சூரிய கரடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியா மற்றும் இந்தோசீனியா பகுதிகளில் வந்து அதிகமாக காணப்படுது. இதை ஏன் சன் பியர்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட நெஞ்சில் வந்து ஒரு அடையாளம் இருக்கும், அதனால தான் வந்து இதை சன் பியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இருக்க கரடிகள்லேயே வந்து சிறிய கரடி இது தான். இது வந்து 5 அடி நீளமும் 150 பவுண்டு எடையும் கொண்டது. இருந்தாலும் இந்த வகை கரடிகள் கூட மனிதர்களை வந்து கொடூரமாக தாக்கக்கூடியது. மோஸ்ட்லி வந்து இந்த வகை கரடிகளை வந்து மனிதர்களை வந்து தாக்கிறது கிடையாது. மனிதர்கள் வந்து தங்களோட தேவைக்காக வந்து காட்டை அழிப்பது இது மாதிரி விஷயங்களில் ஈடுபடும் போது மட்டும் வந்து மனிதர்களை வந்து இந்த வகை கரடிகளை வந்து தாக்குது. தன்னோட எல்லையை பாதுகாக்கிறதுக்காக தான் வந்து இந்த வகை கரடிகளை வந்து மனிதர்களை தாக்குது. அதுவும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க மிசோரியில் வந்து இந்த கரடி வந்து 30 மனிதர்களை தாக்கி 30 மனிதர்களை வந்து இறந்துருக்காங்க. அதனால் மக்கள் இந்த வகை கரடிகளை ஆபத்தான கரடிகளாக கருதி அதிகமாக வந்து வேட்டையாடுறாங்க. அதே மாதிரி தன்னோட எல்லைகளை வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்காக வந்து மக்கள் இந்த வகை கரடிகளை வந்து அதிகமாக வேட்டையாடுறாங்க. அதனால் இதோட இனமே வந்து இப்போ அழியிற நிலைமையில் வந்து இருக்குது. ரொம்ப கணிசமான அளவில் தான் வந்து இந்த வகை கரடிகள் வந்து காணப்படுது. இதோட பிரதான உணவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழங்கள், வேர்கள், தாவரங்கள், அதே மாதிரி இந்த சின்ன சின்ன உயிரினங்கள், கொறித்துண்ணிகள், இது மாதிரி உயிரினங்களை தான் வந்து அதிகமாக சாப்பிடும். நம்ம 5வதாக பார்க்க போகிற கரடிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கருப்பு கரடிகள். இந்த வகை கரடிகள் வந்து 5 to 6 அடி நீளமும் 200 to 600 பவுண்டு எடையும் கொண்டதாக வந்து இருக்கும். இந்த வகை கரடிகள் வந்து மரம் ஏறுற கரடிகள்லேயே இந்த வகை கரடிகள் தான் வந்து ரொம்ப சிறந்த கரடி. அதனால் வந்து இந்த வகை கரடிகள் வந்து தாக்கும்போது நம்ம மரம் ஏறி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது. இந்த வகை கரடிகள் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து மரம் ஏறும். அதே மாதிரி இது மனிதர்களை வந்து தாக்குறது வந்து ரொம்பவே அரிது தான். கிறிஸ்லி கரடிகளோடு துருவ கரடிகளோடு ஒப்பிடும்போது இந்த வகை கரடிகள் வந்து தாக்குறது ரொம்ப வந்து அரிது தான். பெரும்பாலும் ஏன் மனிதர்கள் தாக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து இந்த வகை கரடிகளுக்கு வந்து கிராமப்புறங்களில் உணவு அளிக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதனால வந்து உணவுகள் கிடைக்காத போதில் வந்து மனிதர்களை வந்து தாக்குறதா வந்து சொல்கிறாங்க. மேலும் 1900லேருந்து 2009 முடி வந்து 63 மனிதர்கள் இந்த வகை கரடிகள்னால் வந்து கொல்லப்பட்டிருக்கதா வந்து சொல்கிறாங்க. மேலும் இந்த வகை கரடிகள் பார்த்திங்கன்னா அதிகமாக மனிதர்களை தாக்கி அவர்களை வந்து உயிரிழக்க செய்வது வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்கும். மேலும் இதோட பிரதான உணவுகள் என்னென்னு பார்த்திங்கன்னா வேர்கள், புற்கள், கொறித்துண்ணிகள், பழங்கள், பெரிஸ், இது மாதிரி உணவுகளை தான் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடும். மாமிசங்கள் வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப ரேர் தான் இந்த வகை கரடிகள் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எதை பற்றி வீடியோ போடலான்றது கமெண்ட் பண்ணுங்கள்.